இந்தியாவின் புகழ்பெற்ற சுதந்திர போராட்டம் நவீன உலகம் நன்கறிந்த மாபெரும் போராட்டங்களில் ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று மே முப்பத்தி ஓராம் தேதி காந்திய தேசியவாதி பிங்கலி வெங்கையா விஜயவாடாவில் நடைபெற்ற அனைத்திந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அமர்வில் மகாத்மா காந்தியிடம் நமது தேசிய கொடியின் ஆரம்ப வடிவத்தை வரைந்து கொடுத்தார் அசல் வடிவத்தில் சிகப்பு மற்றும் பச்சை ஆகிய இரண்டு வண்ணங்கள் மட்டுமே இருந்தன கிடைமட்டத்தில் பிரிக்கப்பட்டிருந்த கொடியின் மையத்தில் நமது பாரம்பரிய ராட்டை சின்னத்தை சேர்க்கலாம் என்று லாலா ஹான்ஸ் ராஜ்சோந்தி தெரிவித்திருந்தார் இந்திய மக்கள் தங்கள் சொந்த ஆடைக்கான கைத்தறி நூலை தாங்களே நெய்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் ஒரு சுயசார்பை அடையலாம் என்ற காந்திஜியின் கருத்தோடு தொடர்புடையதுதான் அந்த ராட்டை சின்னம் காந்திஜி கொடியின் மையத்தில் வெள்ளை பட்டையை சேர்த்து திருத்தம் செய்து கொடுத்தார் இதன் மூலம் ராட்டை சக்கரத்திற்கான தெளிவான பின்புலம் கிடைத்தது இந்த கொடியானது இந்திய தேசியத்தோடு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று ஆகஸ்டில் காங்கிரஸ் கட்சியின் வருடாந்திர கூட்டத்தில் இந்த கொடி அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே சமயத்தில் சிவப்பு நிறத்திற்கு பதிலாக காவி நிறம் அங்கீகரிக்கப்பட்டது இரண்டாம் உலக போர் நடைபெற்ற காலத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய ராணுவம் விடுவித்த பகுதிகளில் ராட்டை சின்னம் இல்லாத கொடியை பயன்படுத்தினார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் தலைமையிலான தேசிய கொடி உருவாக்கும் குழு ராட்டி சின்னத்திற்கு பதிலாக அசோக சக்கரத்தை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மே முப்பத்தி ஓராம் தேதி மரணமடைந்த முன்னாள் மத்திய பிரதேச முதல்வர் துவாரக பிரசாத் மிஸ்ரா ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்ற முறையில் அவரை நாம் இங்கே நினைத்து பார்க்கவுள்ளோம் துவாரக பிரசாத் மிஸ்ரா தேசியவாத இயக்கங்களில் தீவிர பங்களிப்பு செய்துள்ளார் ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்திலும் அவர் பங்கேற்றுள்ளார் துவாரக பிரசாத் மிஸ்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த உன்னாவோ மாவட்டத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு துவாரக பிரசாத் மிஸ்ரா மகாத்மா காந்தியின் அரைக்கூவலுக்கு ஏற்ப சுதந்திர போராட்ட இயக்கத்தில் குதித்தார் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்த அவர் தேசிய அளவிலான இயக்கங்களில் முன்னணியில் இருந்தார்

டெய்னிக் லோக்மத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ஷார்தி வார இதழையும் ஆசிரியர் பொறுப்பிலிருந்து கவனித்துக் கொண்டார் லாலா லஜபதி ராய் மரணமடைந்ததையொட்டி லோக்மத் இதழில் அவர் எழுதியிருந்த ஆசிரியர் பகுதியை குறித்து துவாரக பிரசாத்தை மோதிலால் நேரு பாராட்டினார் அந்த பயங்கரமான சம்பவம் குறித்த ஒரு சிறந்த குற்றப்பத்திரிகையை இந்தியாவின் மிகச்சிறந்த குற்றவியல் வழக்கறிஞரால் கூட தயார் செய்ய முடியாது என்று துவாரக பிரசாத்தின் ஆசிரியர் பக்கத்தை அங்கீகரித்தார் மோதிலால் நேரு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இரண்டு முறை மத்திய பிரதேசத்தின் முதல்வராக மிஸ்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் கடைசி வரையில் அவர் மக்கள் நலனுக்காக பாடுபட்டார் இம்மாபெரும் இந்தியருக்கு நம் வீர வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மே முப்பத்தி ஓராம் தேதி மரணமடைந்த சமூக சீர்திருத்தவாதி ஷாந்திராம் பிஏ அவர்களையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்வோம் சாந்த் சுதா சரஸ்வதி கிராந்தி பாரதியா ஆகிய பத்திரிகைகளில் அவர் தனது எழுத்துக்களின் மூலம் வர்க்க பேதமற்ற சமுதாயம் மற்றும் சாதி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்க சாந்த்ராம் தனது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டார் அவர் ராகுல் சாங்க்ரத்யாயனின் நெருக்கமான நண்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி பஞ்சாபை சேர்ந்த ஹௌசியாபூர் அருகில் புராணி என்ற ஊரில் பிறந்தார் சாந்த்ராம் இளம் வயதிலேயே ஆரிய சமாஜத்தில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் டோடக் மண்டலை உருவாக்கினார் அந்த மண்டல் நாடு முழுவதிலுமிருந்து எல்லோரது கவனத்தையும் ஈர்த்தது பெரிய அளவுக்கு ஆதரவையும் பெற்றது பழமைவாதிகளின் எதிர்ப்பும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு லாகூரில் அதன் வருடாந்திர மாநாடு நடைபெற்ற போது அதில் தலைமை உரையாற்ற பாபா சாஹேப் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கரை அழைத்திருந்தார் ஆயினும் பிற்போக்குவாதிகளின் தீவிரமான எதிர்ப்பால் அவர் உரையாற்றுவது தள்ளி வைக்கப்பட்டது பாபா சாஹிப் தனது உரையை ஒரு புத்தகமாக வெளியிட்டார் அது சாதியை அழித்தல் என்ற மிகவும் புகழ்பெற்ற புத்தகங்களில் ஒன்றாகும் சாதிய பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டு வரவும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை ஏற்படுத்தவும் நூற்றுக்கும் மேற்பட்ட பிரசுரங்களை சாந்த்ராம் எழுதினார் அவர் தன் வாழ்நாள் முழுவதிலும் நசுக்கப்பட்ட வர்க்கங்களின் விடுதலைக்காக தொடர்ந்து பாடுபட்டார் இம்மாபெரும் இந்தியருக்கு நமது வீர வணக்கம்